கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:33. லூக் 7:33. எப்படியெனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். எப்படி யோவான் ஸ்நானகன் எப்படி வந்தார்? அப்பம் புசியாதவன், திராட்சரசம் குடியாதவன். அதாவது என்ன? தேவனுக்கென்று தன்னை பிரித்து வைக்கக்கூடிய நசரேய விரதம் என்று சொல்லக்கூடியதாக, தன்னை தேவனுக்கென்று பிரித்து எடுத்து வைக்கக்கூடியவனாய் வந்தது. நம்ம லூக்கா 15:15 பார்க்குறோம். தேவதூதன் வந்து சகரியாவை பார்த்து, பயப்படாத, உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஆகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். எப்படி கர்த்தருக்கு முன்பு பெரியவனாயிருப்பான்? திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். என்ன? அதாவது இவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டான். திராட்சரசத்தினாலும் மதுவினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டான். அவன் கர்த்தருக்கென்று ஒரு பிரித்தெடுக்க வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வான் என்று சொல்லக்கூடியதாக, அந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதற்கு முன்பாகவே அது சொல்லப்பட்டது. அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா மத்தேயு 3:1 பாருங்களேன், அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். எப்படி? அது மாத்திரம்ல, அதே மத்தேயு 3:4 பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் ஒட்டகமயிர் உடை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டுக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியோ காட்டுத்தேனோ அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. என்ன? இவர் வந்து தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாம வனாந்தரத்தில் இருக்கிறார். முதல்ல தன்னை இந்த உலகத்தோடு இணைத்து கொள்ளாம நான் தனியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியதா? இரண்டாவது, அவருடைய ஆடையும் அவருடைய உணவும் எப்படி இருந்தது? மற்றவர்களைப் போல இல்லாம நான் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன். நம்ம தானியல் புஸ்தகத்தில் பார்க்குறோம், தானியல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போகப்பட்ட போது தானியல் என்ன சொன்னார்? தானியல் 1:8 என்ன பார்க்குறோம்? தான் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று, இந்த ராஜாவினுடைய போஜன பதார்த்தங்களுக்கு தன்னை விளக்கி கொண்டு இருந்தான்னு பார்க்குறோம். அதனால தான் தானியலுடைய சேர்ந்து அவருடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேருமே அதே காரியத்தை செஞ்சாங்க. அப்போது யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர், அதற்கு பின்பாகவோ தன்னை தனியாக பிரித்து எடுத்து வைத்து வாழ்ந்தார். கர்த்தருக்கு முன்பு பெரியவனாக இருப்பான், ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? அவருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த நாள்லையும் பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை ஒரு வித்தியாசமான ஆளுன்னு சொல்லுவாங்க. எப்படி? அவன் ஒரு கிறுக்கன். எப்படி? அவன் வந்து எது பாரு, எப்போ பாரு, ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுவான், இல்லை கர்த்தர் கர்த்தர் சொல்லுவான், இல்லை அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லுவான். அவன் வந்து வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ இந்த வேற மாதிரிங்கிறத வேற மாதிரி உபயோகப்படுத்தினாங்க. அதனால் அதையும் நம்ம சொல்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தன்னை இந்த உலகத்தோடும் உலக பொருளுக்கும் உலகத்திற்கென்று தன்னை தீட்டுப்படுத்தாமல், நான் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவனாக வாழுகிறேன் என்று சொல்லி வாழும்போது இந்த உலகம் உங்களை பழிக்கும். எப்படி நீ சொல்கிறீங்க? யோவான் ஸ்நானகனை பார்க்குறோமே, அவன் கர்த்தருக்கு முன்பு பெரியவனாக இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஸ்திரிகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்கள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு யோவான் ஸ்நானகனை குறித்து இவ்வளோ பெரிய சாட்சி சொல்கிறாரு. ஆனால் மத தலைவர்கள் அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க? அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு மாறுதல், என்ன ஒரு வேறுபாடு பார்த்தீங்களா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, மத தலைவர்கள் உங்களை குற்றம் சாட்டலாம், ஆனால் நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? கர்த்தருக்கென்று வாழ்கிறீங்களா, இல்லை மற்றவர்களுக்கென்று வாழ்கிறீங்களா? ஏன்னா நான் தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டு வாழுகிறேன் என்று சொல்லும்போது சில பல காரியங்களை நான் விட்டு வாழ வேண்டியிருக்கோம்.
சில நேரங்களில் நம்மை இந்த உலகம் தூசிக்கும், சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை துன்புறுத்தும், சில நேரங்களில் இந்த உலகம் நம்மளை கொலையும் செய்யும். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும், நான் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அதனால் நான் கர்த்தருக்கென்றே வாழுவேன் என்று சொல்லக்கூடியவங்களா நம்ம வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லப்பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும், இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எனக்கு இவர் நல்லவர் என்று சொல்லக்கூடியது அதற்காய் வாழாமல், நான் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையும் உத்தமவுமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒரு தீர்மானத்தோடு, ஒரு தீர்க்கமான முடிவோடு வாழ, உலக பொருளுக்கும் உலக காரியங்களுக்கும் செவி கொடுக்காமல் உமக்கு மாத்திரம் செவி கொடுத்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.